வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபெஸ்டிவல் டைம்ல செய்யக்கூடிய ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். இது அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நம்ம எல்லாருமே செஞ்சிருவோம், ஏன்னா நம்மளுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும். பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதை நான் பாஸ்மதி ரைஸ்ல பண்ண போறேன். அரை கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கோங்க. இதை முழுசா போடுறதை விட ஒரே ஒரு சுத்து மிக்சியில போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் உடஞ்சதுன்னா இதை வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்போ ஒரே ஒரு சுத்து தான் போட்டிருக்கேன். அது எப்படி இருக்கு பாருங்க, நல்லா எல்லா அரிசியும் உடஞ்சிருக்கு. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து இதுக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பாலை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியை பால்லயே வேக வைக்க போறோம். இப்போ இதுல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நல்லா கெட்டியா இருக்கு. இப்படி தொட்டு பாத்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கணும். அப்படின்னா இது ரெடியா இருக்கு. இப்போ இதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் பால் சேர்த்திருக்கேன். இப்போ மொத்தமா நம்ம 1 லிட்டர் பால் இதுல சேர்த்திருக்கோம். ஏன்னா பாயசம் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இல்லையா, அதுக்காக கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கடைசியா 1/4 கப் பால் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமா ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துருங்க. இது பாதி வறுபட்டோடனே இதில் திராட்சை சேர்த்துடலாம். திராட்சை முன்னாடியே சேர்க்கக்கூடாது, திராட்சை சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால முந்திரி பாதி வறுத்தோடனே திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சை வந்து கொஞ்சம் உப்பி வரும், அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக் ஆகும். அப்பயும் நீங்க பால் சேர்த்து கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கொஞ்சம் பால் சேர்த்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில இருக்கு. இப்போ இது பர்ஃபெக்டா இருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பால் பாயசம், அரிசி பாயசம் எப்படி வேணாலும் சொல்லலாம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க காலையில அவசரத்துக்கு பூஜை பண்றதுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. ரொம்ப குவிக்காவே நீங்க ரெடி பண்ணிடலாம். நீங்க அரிசியை வந்து போட்டு வச்சுட்டு போனீங்கன்னா அது வேக டைம் ஆகும், அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேலை ரொம்ப பெருசா இருக்காது, கூடவே நின்று பண்ணணும்னு கிடையாது. ஒரு குவிக் அண்ட் ஈஸியான பாயசம் ரெசிபியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.